இந்த காஃபியை நீ குடிச்சுக்கிட்டே இரு, நான் தோசை ஊத்தி எடுத்துட்டு வந்துடுறேன். ரெண்டே தோசை. தோசைலாம் எனக்கு வேண்டாம், எனக்கு டைம் ஆயிடுச்சு. நீ காஃபி குடிச்சியா? எங்கடி டைம் இருக்கு, இருக்கட்டும் நீ குடி. எங்களுக்காக இவ்வளவு உழைக்கிற, இந்தா இத குடி. பாதியாவது குடிமா. இந்த என்னடி குடி? என்ன, நான் தினம்தான் உழைக்கிறேன், என்ன திடீர் பாசம்? நீ சும்மா காஃபி குடிமா. என்னடி குடிக்காம விட மாட்டியா? I love you, mommy. என்னடி திடீர்னு? ஐயோ தோசை தீது. ஏனில ஒரு நிமிஷம். இந்தா. நான் கேட்கவே இல்லையே. பரவாயில்ல, செலவுக்கு வச்சுக்கோ. என்ன பணம் ஜாஸ்தியா இருக்கா? என்ன இவ்வளோ பெரிய பேக்? அதுல ஆபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் அப்பா அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. அப்படின்னா? அப்படின்னா அப்படிதான் வரேன். சந்தியா, சந்தியா எங்கடி போயிட்டாளா? ஆமாமா. தினடி கையில பணம் 1000 ரூபாய் இருக்கு. அவதான் செலவுக்கு வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போனாமா? நான் கேட்கவே இல்லம்மா, அவளாவே கொடுத்துட்டு போனா. இதே மாதிரி தாண்டி எனக்கு கூட திடீர்னு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டா. ஐ லவ் யூன்னு வேற சொல்லிட்டு போறா. அப்படியா? ஆமாண்டி, ஒண்ணுமே புரியலம்மா, என்னமோ நடக்குது. ஐயோ குக்கர் சவுண்டு. உனக்கு கண்ணத்துல முத்தம் கொடுத்து ஐ லவ் யூ சொல்லிருக்கா? எனக்கு நான் கேட்காமலே 1000 ரூபாய் பணம் கொடுத்து செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்லிருக்கா. கையில வேற பேக் எடுத்துட்டு போறா. அம்மா, என்னமோ நடக்குது இல்லம்மா, என்னமோ நடக்க போகுது. எனக்கு காஃபி எடுத்துக்கோங்க. என்ன பண்றீங்க? பேப்பர்ல வாண்டட் காலம் பார்த்துட்டு இருக்கேன். இனிமே 4 காசு சம்பாதிக்கிற வழியை பார்க்கணும்ல. ஆமாங்க, நீங்க மறுபடியும் சம்பாதிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. எதுவுமே கிடைக்கலனா இருக்கவே இருக்கு ஆட்டோ ஓட்டுற வேலை. எனங்க தயவு செஞ்சு அது மட்டும் வேணாம். உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை வச்சு ட்ரை பண்ணுங்க. இனிமே உங்களோட வளர்ச்சி மேல் நோக்கி தான் இருக்கணுமே தவிர கீழே இறங்கக்கூடாது. அப்படி இல்லை இளவரசி, எங்கே போய் வேலை கேட்டாலும் இத்தனை நாள் எங்கே இருந்தீங்கன்ற கேள்வி தான் வரும். ஜெயிலில் இருந்துட்டு வந்தவங்களை யார் நம்பி வேலை கொடுப்பாங்க? ஆட்டோ ஓட்டினா சவாரி வர்றவங்களுக்கு நான் யாரு என்னன்னு விவரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லைங்க. நீங்கள் பேப்பர் பாருங்க, வேற ஒரு நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சார், வாங்க சார். ஹாய் சுப்ரமணி. வாங்க சார், உள்ள வாங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், உட்காருங்க சார். தேங்க் யூ. தேங்க் யூ சார், நீங்க பண்ண உதவி எங்களால மறக்க முடியாது சார். ஆக்சுவலா எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லைனா நேர்ல வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிருப்பேன். பரவாயில்லைங்க, எங்க மாமியார் தமிழரசி சொன்னாங்கன்னு தான் இந்த கேஸை நான் எடுத்தேன். அவங்க கொடுத்த டிப்ஸை வச்சு தான் இந்த கேஸை நான் மூவ் பண்ணேன். சுப்ரமணியம் வெளியே கொண்டு வந்தேன். நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னா அது அவங்களுக்கு தான் சொல்லணும். வாங்க வக்கீல் சார், இந்தாங்க நீங்க செஞ்ச உதவிக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் காஃபி. அப்படியா? தேங்க் யூ. அன்னைக்கு அபி கூட ஒரே பழம்பல், ஏழைகளுக்கு மட்டும் சட்டம் உதவி பண்ண மாட்டேங்குது, எங்களுக்கு மட்டும் நீதி கிடைக்க மாட்டேங்குதுன்னு. அதனால தான் மும்முரமா செயல்பட்டு சுப்பிரமணிய ஜாமீன்ல எடுத்தேன்.
என்ன அபி, இப்போ உங்களுக்கு நீதி கிடைச்சிருச்சா? எங்க சார், நீ மட்டும்தான் கிடைச்சிருக்கு. தீ பெண்டிங்ல இருக்கு, இன்னும் கிடைக்கலையே. அது மகா கோர்ட்ல சரண்டர் அன்னைக்கு தான் கிடைக்கும். ஏன் சார், மகாவை கண்டுபிடிக்கிறதுக்கு கோர்ட்ல ஆட்கொணர்வு மனு தாக்கல் செஞ்சா போலீஸ் 48 மணி நேரத்துல கண்டுபிடிச்சு கொடுத்துட மாட்டாங்களா? அப்படி கொடுத்துட்டா சுப்பிரமணி சார் தண்டனை அனுபவிச்சது தப்புன்னு ப்ரூவ் ஆயிடும்ல. சுப்பிரமணி சாரும் வழக்குல முழுசா ரிலீவ் ஆயிடுவார்ல. அது வந்து நான் சொல்றேன் சார், நீங்க உடனே மகாவை கண்டுபிடிக்க ஒரு ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யுங்க சார். அவசரப்படாதீங்க, நான் ஒரு வக்கீல், இதெல்லாம் யோசிக்காம இருப்பேனா? ஆட்கொணர்வு மனு போட இன்னும் நேரம் வரல சார். அன்னைக்கூட நீங்க இந்த விஷயத்த கோர்ட்ல சொன்னீங்கல்ல. ஜட்ஜ் அதை ஏத்துக்க மாட்டாருன்னு தெரியும் சார். அது ராஜசேகரையும் அவர் வக்கீலையும் தடுமாற வைக்க தான் அப்படி சொன்னேன். நான் அப்படி சொன்னதுனால தான் அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. போலீஸ் இந்த விஷயத்துல தீவிரமா இறங்கிறதுக்குள்ள அவங்க மகாவை முதல்ல கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க செய்யப்படுற சில தவறுகளால வசமா மாட்டிப்பாங்க. அதை ஆதாரமா வச்சு அவங்களை பிடிக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் சார். ராஜசேகர் குரூப் மேல ஏதாவது மான நஷ்ட வழக்கு போட்டு காசு வாங்கலாம்ல, அதை வச்சு சுப்பிரமணி சாருக்கு ஏதாவது பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுக்கலாமே. சும்மா இருடி, அப்படிலாம் எதுவும் இல்லை சார். என் வீட்டுக்காரருக்கு ஒரு வேலை தேடிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இப்போ என்ன, சுப்பிரமணிய சாருக்கு ஒரு நல்ல வேலை வேணும், அவ்வளவுதானே சார்? நான் ஏற்கனவே ஆட்டோ ஓட்டிருக்கேன், டிரைவிங் லைசன்ஸ்லாம் இருக்கு சார். அப்ப நோ ப்ராப்ளம். மயிலாப்பூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கால் டிரைவர்ஸ் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அங்க டெம்பரவரியா கால் டிரைவரா போய் சேர்ந்துக்கலாமே. கால் டிரைவரா சார்? அதுக்கெல்லாம் சொந்தமா கார் வேணுமே சார். சேச்சே, யாரு சொன்னது அப்படி? அவர்கிட்ட சில கார் ஓனர்ஸ் அவங்க காரை விட்டுருக்காங்க. டிரைவிங் தெரிஞ்ச சில பேரை அவர் தன்னோட கான்டாக்ட்ல வச்சிருக்காரு. கஸ்டமர்ஸ் தேவைக்கு ஏத்த மாதிரி அப்பப்போ கார் புக் பண்ணி அனுப்புவாங்க. மத்த நேரம்லாம் வீட்லயே இருக்கலாம். நம்ம கன்வீனியன்ட்க்கு குடும்பத்தையும் கவனிச்சுக்கலாம். மிஸ்டர் சுப்பிரமணி, உங்களுக்கு கால் டாக்ஸி ஓட்டுறதுல ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? சச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இல்லை, நான் ஏன் சொல்றேன்னா, இளவரசி என்னை தப்பா எடுத்துக்க கூடாது. மகாவோட கழுத்துல தாலி கட்டினதுனால மகா சொத்தோட வாரிசு நீங்க தான். நீங்க சரின்னு சம்மதிச்சா அடுத்த நிமிஷமே கோடிக்கணக்கான சொத்து உங்க கைவசம் வந்துடும். அதனால தான் ராஜசேகர் உங்களை ஒழிச்சுக்கிட்ட பார்க்குறாரு. அதனால தான் கேட்குறேன், கால் டாக்ஸி ஓட்டுறதுல அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லையே சார்? நான் மகாவை கூட நினச்சிருக்கேன், ஆனால் மகாவோட சொத்து எனக்கு தான். நான் ஒரு நாள் கூட நினச்சதில்லை. இதில் ஒளிமறைவு எதுவும் இல்லை. இளவரசி கூட இந்த விஷயம் நல்லா தெரியும். நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம். எனக்கு பணமும் புகழும் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் வந்தது. என் மனைவியை பிரிஞ்சேன், குடும்பத்தை இழந்தேன், இளவரசி வயிற்றில் இருந்த குழந்தை கலைஞ்சது. இதெல்லாம் பணத்தால் என்னால் சரி செய்ய முடியாத இழப்பு. அப்போ இந்த மென்டாலிட்டிக்கு அந்த வேலை நிச்சயம் செட் ஆகும். டீசென்டான வேலை, நல்ல சம்பளம். ஒரு நாளைக்கு எவ்வளவு சார் சம்பாதிக்கலாம்? கிட்டத்தட்ட 1000 ரூபா. ஏன் கேக்குறீங்க? இல்ல, நானும் டிரைவிங் கத்துக்கலாம் தான் சார். காம்படிஷன் அதிகமா இருக்கு சார். முதல்ல அந்த கிளையன்ட் நம்பரை கொடுங்க, நான் இப்பவே போய் ஜாயின் பண்ணிடுறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் அந்த பக்கமா தான் போறேன். வாங்களே, நானே உங்களை டைரக்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். லோர்சி கிளம்பட்டா? சரி, போலாம் சார். வரேன். வாங்க சார். என்னடி யாரையுமே காணோம்? ஏய், என்ன மறந்துட்டியா? இன்னைக்கு வியாழக்கிழமை, அசிஸ்டன்ட் மேனேஜர் தம்பியோட கல்யாணத்துக்கு எல்லாரும் கிளம்பி போயாச்சு. மதியம் லஞ்சுக்கு மேலே தான் எல்லாரும் வருவாங்க. அதுவும் நல்லதுக்கு தான். வீட்டில இருந்து தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரதுக்குள்ள நான் செத்து பொழைச்சிட்டேன். வீட்டில் யார்கிட்டயாவது சொல்லிட்டு வந்தியா உனக்கு இன்னைக்கு கல்யாணம்னு? ஒரே ஒரு ஆள்கிட்ட. அடி பாவி, யார்கிட்ட சொல்லிட்டு வந்த? சாமி கிட்ட. அதான் உன் விஷயத்துல ஸ்கூல் டைம்லயே கட் பண்ணி அமிச்சாச்சுல, அப்புறம் ஏன் இன்னும் கெஞ்சிக்கிட்டு இருக்க? சரி, அதை விடு.
மணி இப்போ 9:30 ஆச்சு. நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் தம்பி கலன்ஸ்ல போய் தலைய காட்டிட்டு அப்படியே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துடுறேன். பத்திரிக்கை வச்சிருக்காரு வேற. நீ நானும் போலன்னா நல்லா இருக்காது. அட்லீஸ்ட் நான் மட்டுமாவது போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துடுறேன். அப்ப நானு அத சொல்றேன்ல, நான் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ இப்ப என்ன பண்ற, ஆபீஸ்ல தான் யாருமே இல்லல்ல, ஆறாமற ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீ ரெடியா இரு. சரி, கரெக்டா 10:30க்கு நான் கால் டாக்ஸி புக் பண்ணிருக்கேன். நீ நேரா டாக்ஸில கிளம்பி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துடு. செல்வா ஏற்கனவே அங்க போயாச்சு, 10 தடவைக்கு மேல எனக்கும் ஃபோன் பண்ணிட்டாரு, எல்லாமே அங்க ரெடியா இருக்கும். சரிடி. ஆபீஸ் பியூன் மட்டும் உன் கூட இருப்பான். அவன் ஏன்டி? ஏய், அவன் கிட்ட சொல்லிட்டேன், யார்கிட்டயும் சொல்ல மாட்டான். அவன் ஒரு ஓட்டவாயடி. அந்த ஓட்டவாய 500 ரூபாய் வச்சு அடைச்சு வச்சிருக்கேன். நீ பேசாம இரு, ஏற்கனவே லேட் ஆச்சு. சரி, நான் கிளம்பட்டுமா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? எனக்கு ஜுரம் வர மாதிரி இருக்கு. அதுக்கு மருந்து தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வேஷ்டி கட்டிட்டு மாப்பிள்ள உருவத்துல காத்துக்கிட்டு இருக்குல்ல. சி போடி. இதான் வெக்கப்படுற நேரம். சரி, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பாக்கலாம். மணி இப்பவே 10 ஆச்சு. சரி போ, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு நான் கிளம்புறேன். பாய். ஏய், லேட் பண்ணாத, சீக்கிரம் வந்துரு. மேடம், கால் டாக்ஸி வெயிட்டிங். சரி, ஓகே. மேடம், உங்களை யாரோ ஒருத்தங்க பார்க்க வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? ஆமாம் மேடம், உங்களை தான். இந்த நேரத்தில் அவங்க உங்களை தான் கேட்டாங்க. சரி, ஏதாவது முக்கியமான கிளையண்ட்டாக இருக்க போகிறாங்க. எங்கே இருக்காங்க? கேன்டீனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். சரி, கால் டாக்ஸி வெயிட் பண்ண சொல்லுங்கள், நான் போய் பார்த்துக்கிறேன். சரி மேடம். ஆல் தி பெஸ்ட் மாப்ள. தேங்க்ஸ் மச்சான். நல்லக்கு போயிட்டு வரோமா? ஓகே சார், வரோம்பா. ஆல் தி பெஸ்ட்ரா. தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ. போலாமா செல்வி? ஆ, வா. அத்தை!
டேய், ரிஜிஸ்டர் எத்தனை மணிக்கு டைம் கொடுத்துருக்காரு? ஐயோ, இதோட 10 தடவை கேட்டடா, 11 மணிக்கு. சந்தியா இன்னும் வரலடா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்க அண்ணா. அண்ணே, ஏதாவது ஷார்ட் கட் இருந்தா பார்த்து போங்களேன் ப்ளீஸ். ஆ சரிம்மா சரிம்மா, அதை போகிறமா. என்னடா இது, லேட் ஆகிட்டே போது, இன்னும் ஆளும் வரல, அவசரம் முடியாமல் ஃபோனை வேறு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வச்சுக்கிறேன். ஆ பாடுற மச்சான். மச்சான், கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தான் சொல்லுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பொண்டாட்டி ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப் பண்ண மட்டும்தான் தோணும். சச்சா, நான் அந்த மாதிரிலாம் கிடையாது, நீ வர பார்க்கலாம் மச்சான். நீ இப்படியா இல்லை அப்படியான்னு என்ன பிரேமா அது? 15 நிமிஷம் தான் இன்னும் டைம் இருக்கு, லேட் ஆகிட்டே போகுது, இன்னும் சந்தியா வரலையே. எனக்கும் அதுதான் இன்னும் புரியல. நான் அவளுக்கு ஆஃபீஸில் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், டைமும் சொல்லியாச்சு, காரும் ரெடி பண்ணிட்டேன். நான் இப்போ தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் தம்பி கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே வரேன். ஃபோனை வேறு சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காளே. ஐயோ, அவள் சிக்கனத்துக்கு ஒரு அளவே இல்லை. செல்லு சார்ஜர் அப்படியே டவுன் ஆகிடும்ட்டு செல்லை வேற சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருவா. என்ன பண்ணுறது, ஒரே குழப்பமாக இருக்கு. சரி, அவளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நம்பர் வச்சிருக்கியா? ஒரு நிமிஷம் வரேன். நம்பர் ரிங் போயிட்டே இருக்கு, பியூன் வேற எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. சரி, அப்படினா நீ ஒன்னு பண்ணு, அந்த கால் டாக்ஸி டிரைவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாரு, அவர் வெயிட்டிங்ல தான இருப்பாரு. ஐயோ, அவர் இன்னும் வெயிட்டிங்ல தான் இருக்காரு. அப்ப சந்தியா ஆபீஸ்ல தான இருப்பா? அப்படினா சந்தியாவுக்கு என்னாச்சு, ஏன் இன்னும் கிளம்பல? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஆபீஸ்ல வேற யாருக்காவது ஃபோன் பண்ணி கேக்கலனா, எல்லாரும் அசிஸ்டன்ட் மேனேஜர் தம்பி கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. நீ வேணா ஆபீஸர் சொல்ற, நான் வேணா பாத்துட்டு வரேன். டேய், நீ போயிட்டு வரதுக்குலாம் டைம் இல்லடா, மொத்தமே 15 நிமிஷம் கூட இல்ல. காலையில சந்தோஷமா தான் வந்த ஆபீஸ்க்கு, உடனே கல்யாண புடவை கட்டிக்கிட்டு ரெடியாக தான் உள்ளே போனா. அப்புறம் என்னாச்சு ஒன்றுமே புரியல. ஒரு வேளை என்ன? ஒன்றும் இல்லை, அவள் முழுசாக சம்மதிச்சதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். ஏன் இப்படி பண்ணுறா? சார், என்ன பண்ணுறதுன்னு? என்னப்பா, ரெடியா? ரிஜிஸ்டர் வர சொல்கிறார். சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், பொண்ணு வரணும். என்ன, பொண்ணே வரலையா? ஏன்? ஆமாம் சார், அவள் கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டா. அதான் என்னம்மா இது, கொஞ்சம் அட்வான்ஸாக முன்னாடியே எல்லாத்தையும் முடிக்கூடாதா? இவரை சரி கட்ட நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். சாரி சார், கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சரி, எவ்வளோ நேரம் தான் ஆகும்? ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் கொடுங்க சார். லேட் ஆயிராம வந்த உடனே என்ன கூப்பிடுங்க, நான் உள்ள இருக்கேன். என்ன பண்ணுறது பிரேமா, மறுபடியும் அவளை ட்ரை பண்ண. யோ, எங்கேயோ போன நீ, எவ்வளோ நேரம் உனக்கு ஃபோன் அடிச்சுட்டு இருக்கிறது? டிஃபன் சாப்பிட்றதுக்கு நல்ல நேரம் பாப்பியோ. சந்தியா எங்கே இப்போ? எப்போ, எப்படி? நல்லா தெரியுமா? கால் டாக்ஸி டிரைவரா? சரி, நீ ஃபோனை வை. சே, என்னாச்சு பிரேமா? சந்தியா ஆஃபீஸை விட்டு கிளம்பிட்டாலாம். அப்படின்னா அந்த கால் டாக்ஸி? கால் டாக்ஸி டிரைவர் தான் ஆஃபீஸில் வந்து விசாரிச்சிருக்காரு. சந்தியா கால் டாக்ஸியில் ஏறலையா? அப்புறம் எப்படி இங்கே வரப்போறா? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. பிரேமா, கால் டாக்ஸி வெயிட்டிங்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் செல்வா, அவள் தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கா. அப்புறம் எங்கே போயிருப்பா? எனக்கு என்னமோ சந்தியாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணுது, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்கள் கல்யாணம் மாப்பிள்ளைங்க, நீங்கள் ஒன்றும் போக வேண்டாம். ஏய், பொண்ணு இல்லாமல் என்ன கல்யாணம்?
நீங்க போனதுக்கு அப்புறம் சந்தியா இங்க வந்தானா? ஏ மொபைல் ஒன்னு சுவிட்ச் ஆஃப் ஆகாது. நீ எங்கடா போய் தேடுவ? எங்கயோ போய் தேடுறடா. ரெஜிஸ்டர் கிளம்பிர போறாரு. கொஞ்சம் சமாளிச்சு வைய, நான் சந்தியாவோட வந்துறேன். சரி விடாம அவன் நம்பர் ட்ரை பண்ணிட்டு. ஆ சரி. டேய் டேய் பாத்து போடா, உனக்கு ஏதாவது ஆயிர போகுது. நான் பாத்துக்கறேன், நீ இருடா. அம்மா.